ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய போலீசாரின் வன்முறை வெறியாட்டம் இன்னும் ஓயவில்லை என்றும், இதனால் குழந்தை குட்டிகளுடன் விடிய விடிய அச்சத்துடன் கண்விழித்திருக்கும் அவல நிலை ஏற்படுவதாக சென்னை மெரினா அருகே உள்ள நடுக்குப்பத்தை சேர்ந்த மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது மாதிரி வந்து ஊடு வீடு 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 புகுந்து ஆம்பளைங்களை வந்து பிடிக்க போறாங்க, கலவரக்காரங்களை பிடிக்க போறாங்க. நான் கேட்கற ஒரே ஒரு கேள்வி, கலவரக்காரங்க கலவரக்காரங்க என்ன கலவரக்காரங்க? எனக்கு முதல்ல அது ஒன்றும் தெரியணும். கலவரக்காரங்க யாரை வந்து நாங்கள் வந்து கலவரக்காரங்க வந்து எப்போ பார்த்துருக்கீங்க? எதனா ஒரு வகையில் நாங்கள் மாட்டியிருக்கோமா? யாருனா ஒரு நடுக்குப்போன்னு எங்கனா கேட்டுருங்களா? ஒரு அமைதியாக இருந்த ஊருங்க, இன்னைக்கு வன்முறை ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கிரியேட்டிவ் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க மறைச்சிட்டாங்க. இங்கே நடந்த பிரச்சனையை ஃபுல்லாக மறைச்சிட்டு எங்களையும் அந்த ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தப்பட்டு போராட்டக்காரங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்களும் அகிம்சை வேலைக்கு தான் போராடினாங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு வந்து நான் இதுவாக பேசலை. எனக்கு வந்து நம்மளுக்கும் தமிழ் உணர்வு இருக்குது, எங்களுக்கும் ஜல்லிக்கட்டு வேணும் தான். நாமளும் வந்து வெளியால் கிடையாது, நானும் தமிழன் தான். எனக்கு ஒரு சின்ன கருத்து என்னென்னா, இங்கே வந்து யார் லட்டி சார்ஜ் கொடுத்தது, யார் எனக்கு கண்ணீர் புகை அடித்தது, யார் வந்து எங்களுக்கு இந்த ரப்பர் குண்டு வச்சு அடித்தது? ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே பாதிப்புங்க, எல்லாமே எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட், எங்களுக்கு அதுக்கு தெரியணும். எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது கூட பெரிய விஷயம். இது பண்ணது யாரு எங்களுக்கு அது ஒன்னு சொல்லணும். அதுக்கு தான் வந்து என்னோட கோரிக்கைங்க. அதாவது பசங்க அங்க இருந்து அடிபட்டுட்டு வந்த பசங்க இங்க இருந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. அந்த பசங்க இருந்தாலும் நம்ம பொத்த பசங்க மாதிரி தான், அதுங்களும் எடுத்து நாங்க பார்த்து, ஆனா அதுங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிச்சே, எங்க போராட்டம் பண்ணுங்க எங்க கூட, நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ஒரு பெத்த தாய் மாதிரின்னு சொல்லவும் தான் நாங்க அந்த பசங்களை சரி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் எப்ப போலீஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னோம், எங்க இந்த மாதிரி பிள்ளைங்க அதெல்லாம் அடிக்காதீங்க ப்ளீஸ். அதுங்க என்ன ஆறு நாள் தீவிரவாதி மாதிரியா தெரிஞ்சது, இன்னைக்கு மட்டும் எப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த கூட்டத்தை தீவிரவாதி மாதிரி இருக்கிறாங்க, அதை தான் களைஞ்சு போன. அதுங்க என்னங்க ரெண்டாவது தானங்க கேட்டுச்சுங்க, அந்த சிஎம் வந்து அவர் காமிச்ச உடனே அதுங்க களைஞ்சு போயிட போதுங்க அதுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது சில பேர் வந்து அந்த தடுப்பை தடுக்கும் போது பிரச்சனை ஆகி கலவரம் வந்து அவங்க அந்த மாதிரி டக்குன்னு ஓடியாந்து ஃபயரிங்கு ஷூட்டிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வரம் பண்றவங்க ரொம்ப பாதிப்பு தட்டி போட்டு நாங்கள் சாப்பிட்றது கூட வழி வாய்க்கால் இல்லாத இருக்கிறோம்பா. நாங்கள் எப்படி தான் பிழைச்சி எங்கள் பேர பிள்ளைங்களை நாங்கள் பார்ப்போம், எங்கள் பொண்ணு பிள்ளைங்களை பார்ப்போம்னு தெரியல. அநியாயமாக இவ்வளோ பேர் மீன் எல்லாம் 5000 ரூபாய், 20000 ரூபாய், 30000 ரூபாய் மீன் எல்லாம் பாழாயிடுச்சுப்பா. 30000 ரூபாய், 40000 ரூபாய் சரக்கு, 20000 ரூபாய் சரக்குலாம் பாழாக்கி போட்டு எங்கள் மீன் எல்லாம் வேக வச்சுட்டாங்கப்பா. போலீஸுக்காரனுக்கு தான்ப்பா பண்ணாங்க, பொம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ் சேர்ந்து தான் பண்ணாங்க இந்த வேலை.